कैप्सिकम पटाणी क्रिसमस कॉर्नफ्लावर माव मिक्स पड़ी वो अरटी आयिल पड़नों आनियन कट पड़ी वजह इवन वेजिटेबल कटे रोम हेल्थ वैस को रोम नल्दा वेजिटेबलसूँ को वदकड़ अब मेन कैबेज कैबेज वद कुछ कैबेज पच्चे वो ना तर मिक्सिंग अंत उसे सर वो आनियन वो रोम आयिल ऊती वरकूड़ा कुछ आनियन पचपाणी अब नेक्स्ट कैप्सिकम कैरट वरकला पचपे रागर वाले कुछ ना वरक आयुप उल्च बैंडिंग तेकूड़ा अभी ना कट्लेट पड़े इंडी पड़े वो ना पड़े अपरम कस्ट कॉर्नफ्लावर अलग्रेट पड़ी वचर वाटर अब मिक्स पड़ी ब्रेड क्रम मिक्स पड़ी पड़नों इत कटियाँ तनिया वरा पड़े पड़े और ओर ना पड़िड़ें पड़े कॉर्नफ्लावर बाहर पड़ी ब्रेड क्रम अल इलापल पड़िड़ें पड़े आयिल वे आयिल वी डी फ्राई पड़ी
போட்டு விடுங்க. கொஞ்சம் போட்டா இது எடுத்து இது ஸ்லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். அடுத்ததும் போட்டுடுறேன் நான். இப்படி பண்ணிட்டு ஓரமெல்லாம் நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிடுங்க. நல்லா டிப் பண்ணிட்டு இந்த அதே இது இந்த கோட்டிங் கொடுத்துருங்க எல்லாத்தையும் போட்டுறேன். நல்லா இருக்கும். மழைக்காலம் நல்லா சூடாக சாப்பிடலாம். சிம்லே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்ல எல்லாம் வச்சா சீக்கிரமா இதாயிடும். இன்னொரு இதுவும் போடுறேன். உங்களுக்கு நல்லா இவ்வளோ ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டைட்டாக இருக்கணும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறதுலாம் அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவில் அப்படியே புரட்டிட்டு இந்த இதில் நல்லா எல்லா இடத்துல போட்டு இதுதான் கிறிஸ்பாக இருக்கும். அப்படியே போட்டுருங்க. இப்போ ஒன்று ஃப்ரை ஆயாச்சு. அது ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று போடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து திக்காக இருக்கக்கூடாது, லூஸாக தான் இருக்கணும். போட்டுட்டு இந்த பிரெட் க்ரம்பில் போட்டு நல்லா அதையும் எல்லா இடத்துலையும் கோட் பண்ணிவிடுங்க. கோட் பண்ணிவிட்டு இதையும் போட்டுடுங்க. மிக்சர் வெஜிடபிள் கட்லெட், கேபேஜ் போட்டிருக்கேன், கேரட், பட்டாணி, கேப்சிகம், ஆலு, ஆனியன், பச்சை மிளகாய், அதுக்கெல்லாம் நல்லா நான் வதக்கியிருக்கேன் ஆயிலில் டெஸ்ட்டு. அப்புறம் பிரெட் கம்மும் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன் நான் வீட்லேயே பண்ண பிரெட் கம்மு. கார்ன்ஃப்ளவரும் இருந்தது. இதெல்லாம் வதக்கிட்டு அதில் உப்பு, கரம் மசாலா போட்டு தண்ணி விடாமல் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இதுவாக இருந்தால் ரெண்டு ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ கடல மாவு போட்டு நல்லா பச்சிருக்கோங்க. கரம் மசாலா போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் லிக்விடாக அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கம்மில் புரட்டிட்டு அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இது வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸ் ஆல் வெஜிடபிள்ஸ் போடலாம். பட்டாணியும் போட்டிருக்கேன். மிக்சர் வெஜிடபிள் கட்லெட், என்ஜாய்.